வெல்கம் டு பிரனிமோ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பிரனிமோ லைஃப் ஸ்டைலில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் பார்க்க போகிறோம், கிராப் மசாலா. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் செஞ்ச டிஷ்ஷு. அவங்க எல்லா நான்வெஜ் டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ இந்த டிஷ் அவங்க நம்மளுக்காக செஞ்சு காட்டியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, அதையும் நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் விழுது. அடுத்தது மசாலா ஐட்டம்லாம் பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இப்போது முதல்ல கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 நண்டை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி இதோட ஆட் பண்ணுறாங்க. ஸோ நண்டை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலா தூளையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வரமிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து தேங்காய் விழுது, இது வந்து ப்ளெயின் தேங்காய் விழுது, தேங்காயும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு மிக்ஸில் அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா, தேங்காய் விழுது, நண்டு எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலையே. நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மசாலா போடும்படி நல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ இங்கே நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 நண்டுக்கான அளவு தாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் நண்டு எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவையும் எல்லாத்தையுமே கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் இது வந்து கொஞ்சம் கொதி வரும், கொதி வரும்போது பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அந்த கிரேவி வந்து கொதிச்சு வருது. ஸோ இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நம்மளுடைய நண்டு மசாலா ரெடியாக இருக்கும். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வந்து வத்திடுச்சு, மசாலாவும் அந்த நண்டில் நல்லா ஏறி இருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் நண்டு மசாலா பண்ணுறது, வெரி வெரி ஈஸி கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக டேஸ்டியான ஈஸியான நண்டு மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரனிமோ லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணனா உங்கள் வீடியோக்கு வந்து எங்களோட வீடியோ வரும்.